பழுது விடிஞ்சிருச்சு, இன்னமும் தூங்கிட்டு இருக்க. இல்லங்க, முட்டை பொறிஞ்சு எப்ப நம்ம குழந்தைங்க வருவாங்கன்னு இரவெல்லாம் முழிச்சுக்கிட்டு இருந்தேன். அதாங்க. ஏம்மா, முட்டைகள் பொறிஞ்சு பிள்ளைங்க வர இன்னும் நாள் இருக்குல்ல. இப்பவே இப்படினா நாளைக்கு அவங்க பிறந்து வளர்ந்து நம்மளை விட்டு பிரிய போறாங்க. அப்பவும் நீ தான் வருத்தப்பட போற. ஏங்க, இப்பவும் நம்ம அப்பா அம்மாவை நாம தான் காப்பாத்துறோம், நாளைக்கு நம்ம பிள்ளைங்களும் நம்மள காப்பாத்துவாங்க. கோச்சிக்காதம்மா, நீ சொல்றது உண்மைதான். சரி, நீ எங்கேயும் போகாம முட்டைகளை கவனமா பாத்துக்கோ, நான் இறைய எடுத்துட்டு சீக்கிரம் வந்துடுறேன். சரிங்க, அந்த கழுகு கண்ணில் படாம பத்திரமா போயிட்டு வாங்க. வர வர காட்டுல மரம்லாம் குறைஞ்சுக்கிட்டே வருது. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஏதாவது உணவு கிடைச்சா சீக்கிரம் வீட்டுக்கு போயிடலாம். சாப்பாடு கிடைச்சிருச்சு. போனவரை இன்னும் காணமே, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சரி, எதுக்கும் கொஞ்சம் மேல போய் பாப்போம். எங்கேயும் காணுமே, எப்படியும் வந்துருவாரு. சரி, நாம முட்டைகளை போய் பாப்போம். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. நமக்கு ஏதாவது ஆபத்து வந்திருக்குமோன்னு பயந்துருப்பா. முதல்ல வீட்டுக்கு போவோம். என்னாச்சு, எதுக்காக அழற? ஏன், என்ன சொல்லு, சொல்லுமா, என்னாச்சு? நம்ம முட்டைகளை எங்க? நான் இல்லாத நேரம் பார்த்து யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்க. எல்லா இடத்துலயும் நல்லா தேடி பாத்தியா? எல்லா இடத்துலயும் தேடிட்டேன், எங்கேயுமே காணல. முட்டைகளை சாப்பிட்டது இந்த பாம்பு தானா? அழாத செல்லம், கவலைப்படாத, இனிமே அப்படி நடக்காது. நாளைக்கே இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். இதுதான் சரியா இருக்கும். இது என்ன கூழாங்கல்ல? சரி வா, நாம போய் சாப்பாடு கொண்டு வருவோம். நிலத்துல கட்டலாம்ல, எவ்வளவோ கஷ்டமா இருக்கு. என்ன வாசனைய காணோம், முட்டை ரொம்ப பெருசாதான் இருக்கு. இப்படிதான் நம்ம முட்டை எல்லாம் காணாம போகுதா?
இது என்ன பறவை முட்டையா இல்ல இரும்பு முட்டையா? ஏதா இருந்தானே அப்படியே முழுங்கிட வேண்டியதுதான். என்ன போகவே மாட்டேங்குது, தொண்டையிலே நிக்குதே. யார் மாட்டல முழுச்சு தெரியலையே, இவ்வளவு ஆசைப்படுறனே. இந்த முட்டைங்களையாவது காப்பாத்தணும். நீங்க இன்னும் இங்கதான் வாழ்றீங்களா? அந்த கழுகு தொல்லை தாங்க முடியாம நாங்க போய் 6 மாசம் ஆகுதே. மறுபடியும் நீங்க இங்கே வந்துட்டீங்களா? எப்படி வர்றது? கீழே வந்தா பாம்பு தொல்லை, மேல போனா கழுகு தொல்லை. இதோ இப்ப கூட அந்த கழுகு மேலேயேதான் சுத்திட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் நம்ம ஏதாவது ஒரு வழி பண்ணணும். நம்ம என்ன எல்லாம் அழிஞ்சுகிட்டே இருக்கு. இந்த பாம்பால நம்ம எல்லாருமே பாதிக்கப்பட்டிருக்கோம். என்னோட நண்பர்கள்லாம் இதையேதான் சொன்னாங்க. எனக்கு நேரம் ஆயிடுச்சு, நான் வரேன். கழுகு மேலதான் சுத்திட்டு இருக்கு. பாம்பு அழிக்க எனக்கு சரியான யோசனை கிடைச்சிருச்சு. முடியவே முடியாது, இதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன். இத பார், நான் சொல்றத கொஞ்சம் கேளு. இப்படியே நம்ம குழந்தைங்களை பறி கொடுத்துக்கிட்டே இருக்கோமே, இதுக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டாமா? இது விஷ பறிச்சுதான், ஆனா வேற வழி இல்ல. அதுக்காக இவ்வளவு ஆபத்தான காரியத்தை செய்யணுமா? நான் தர மாட்டேன். தைரியமா அந்த முட்டையை கொடு, அதுக்கு எந்த விதமான ஆபத்தும் வராம நான் பாத்துக்கிறேன். நான் போய் சாப்பாடு கொண்டு வரேன், அது வரைக்கும் இந்த முட்டை கீழே இருக்கட்டும். அருமையான ஒரு முட்டையோட வாசனை. என்ன அழகான முட்டை! அன்னைக்கு மாட்டிக்கிட்ட மாதிரி ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா எது வந்தா என்ன ஒரு கை பாத்திரலாம். உனக்கு அவ்வளவு திமிரா? யாரையும் காணும். எப்படி இனிமே நம்ம கவலை இல்ல. நம்ம குழந்தைகளோட சந்தோஷமா இருக்கலாம்.